முக்கிய செய்திகள். சமச்சீர் கல்விக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வரும் 2ஆம் தேதிக்குள் பாடப்புத்தகங்கள் வழங்க உத்தரவு. கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மீது சுரங்க ஊழல் புகார். பதவி விலக காங்கிரஸ் வலியுறுத்தல். முதல்வர் ஜெயலலிதாவுடன் இலங்கை தூதர் சந்திப்பு. தமிழர் பிரச்சினை குறித்து ஆலோசனை. டெல்லி ஆந்திர பவன் அதிகாரியை தாக்கிய தெலுங்கானா கட்சி எம்எல்ஏ. நேரடி ஒளிப்பதிவு காட்சிகள். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வி ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வி ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், 22ஆம் தேதிக்குள் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகங்களை பள்ளிகளில் வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகங்களை பள்ளிகளில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில லோக் ஆயுக்தாவின் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தனது தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பணிகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு கர்நாடகத்தில் சட்டவிரோத சுரங்க தொழில் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரித்துள்ளது. இன்னும் சில தினங்களில் அதன் முழு விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளதாகவும் லோக் ஆயுக்தா அமைப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் அதுகுறித்து தகவல்கள் சில வெளியாகியுள்ளன. இதற்கிடையே லோக் ஆயுக்தாவின் அறிக்கையை யாரோ சிலர் சட்ட விரோதமாக திருடியுள்ளதாகவும், தான் அந்த அறிக்கையை இன்னும் வெளியிடவில்லை என்றும் கூறியுள்ள சந்தோஷ் ஹெக்டே, தனது தொலைபேசி உரையாடல்கள் கடந்த 3 முதல் 4 மாதங்களாக ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் சிங்வி, லோக் ஆயுக்தாவின் அறிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதுவரை எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் எடியூரப்பா உட்பட சுரங்க ஊழலில் ஈடுபட்டுள்ள அனைத்து அமைச்சர்களும் உடனடியாக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அசோக் சிங்வி வலியுறுத்தியுள்ளார். இமிடியேட் ரெசிக்னேஷன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஷட் பீ தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இமிடியேட் ரெசிக்னேஷன் ஆஃப் எவ்ரி அதர் மினிஸ்டர் ஷட் பீ தி ஸ்டார்டிங் பாயிண்ட். Complete revamp. The state should call for and give consent for a CBI inquiry. Criminal cases have to be pursued. This is only a Lokayukta report. But those who are thick-skinned, those who preach without practice, those who believe in never doing what they say, are going to remain unmoved. We have very little hope. இந்தியாவிற்கான இலங்கை தூதர் பிரகாஷ் கரியவாசம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இன்று சந்தித்து பேசினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தியும் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை தூதர் பிரகாஷ் கரியவாசம், இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்களை மறுகுடியமர்த்தும் நடவடிக்கை குறித்து செல்வி ஜெயலலிதா கேட்டதாகவும், அதற்கு அந்த பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தாம் தெரிவித்ததாகவும் கரியவாசம் தெரிவித்தார். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் எம்எல்ஏ ஹரீஷ் ராவ் புதுதில்லியில் உள்ள ஆந்திர மாநில அரசு இல்ல அதிகாரிகளை அடித்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதியின் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிரமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று புதுதில்லியில் மண்டாடு என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த இளைஞரின் உடலை ஆந்திர பவனில் வைக்க மறுப்பு தெரிவித்த அரசு அதிகாரி ஒருவரை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் எம்எல்ஏ ஹரீஷ் ராவ் அடித்து உதைத்தார்.
இதோ அந்த நேரடி காட்சி. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த தெலுங்கானா பகுதியில் நாளை ஒருநாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உட்பட 6 பேரை விசாரிக்க வருமான வரித்துறைக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக 3 தனித்தனி மனுக்களை வருமான வரித்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அதில் ராசா, ஸ்வான் டெலிகாம் நிறுவனர்கள் ஷாகித் உஸ்மான் பல்வா மற்றும் வினோத் கோயங்கா, ரிலையன்ஸ் அடாக் நிறுவன உயரதிகாரிகள் கௌதம் தோஷி உள்ளிட்ட 6 பேரை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதாக சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஓ பி ஷைனி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராசா உள்ளிட்ட 6 பேரையும் வரும் 27 தேதி முதல் 29 தேதி வரை 3 நாட்கள் விசாரிக்க வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தொடர்புடையவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான வழக்கறிஞர்கள் வாதம் நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. திமுகவினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை நிறுத்த உத்தரவு இட வேண்டும் என்று வலியுறுத்தி திமுகவினர் உள்துறை செயலாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் உள்துறை செயலாளர் ரமேஷா மிஸ்ராவை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் தலைமையில் குழு ஒன்று நேரில் சந்தித்தது. இந்த குழுவில் ஆர் எஸ் பாரதி, பொன் முத்துராமலிங்கம், கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். திமுகவினர் மீது அதிமுக அரசு பொய் புகார்களை கூறி பழுவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிமுக அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது அவரது கட்சியை சேர்ந்தவரே நில அபகரிப்பு புகார் அளித்திருப்பதாகவும், ஆனால் இதுவரை அமைச்சர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை தடுத்து நிறுத்தி உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள 6வது ரகசிய அறையை திறப்பது குறித்து முடிவு செய்ய உச்சநீதிமன்றம் 2 புதிய குழுக்களை அமைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள ரகசிய அறைகள் திறக்கப்பட்டு அதில் குவிந்து கிடக்கும் தங்க நகை பொக்கிஷங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றன. இதுவரை 5 அறைகள் திறக்கப்பட்டு மதிப்பிடப்பட்டதில் தங்க பொக்கிஷங்களின் மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடியை தாண்டும் என்று கூறப்படுகிறது. 5 அறைகளில் இருப்பதை காட்டிலும் மிகப்பெரிய தங்க பொக்கிஷம் இருப்பதாக கருதப்படும் 6வது அறையை திறப்பதில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. 6வது ரகசிய அறையை திறப்பது குறித்து முடிவு செய்ய உச்சநீதிமன்றம் 2 புதிய குழுக்களை அமைத்துள்ளது. நகைகளை பாதுகாப்பது, நகைகளை தரம் பிரிப்பது, அவற்றை வீடியோ படம் எடுப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள டாக்டர் சி டி அனந்தபோஸ் தலைமையில் முதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அனந்தபோஸ் டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியக இயக்குநர் ஆவார். அனந்தபோஸ் குழு மேற்கொள்ளும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி எம் என் கிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள மற்றொரு குழு மேற்பார்வையிடும். இந்த 2 புதிய குழுக்களும் சேர்ந்து 6வது ரகசிய அறையை திறப்பதா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்யும். இந்த குழுக்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோதமாக சன் டிவிக்கு தொலைபேசி இணைப்பு கொடுத்த தயாநிதி மாறன் மீது நடவடிக்கை தேவை. பிஎஸ்என்எல் ஊழியர்கள் நாடு எழுதிய ஆர்ப்பாட்டம். வயதில் மூத்த பட்டதாரி பெண்ணை கடத்தி திருமணம் செய்ய முயற்சி, வாலிபர் பிடிபட்டார். மற்றும் பல செய்திகள் இடம்பெற்றன.